Hello everyone, happy to travel with you all. இன்னைக்கு இந்த வீடியோ செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை எப்படி இங்கிலீஷ்ல பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். So stay tuned with me and if you are not a member of our family, please join us. And if you are ready, let's get started. This is your friend and you are watching idioms. The first idiom that we learn today is tight-fisted. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா reluctant to spend money. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் செலவு செய்வதற்கு தயங்குகிறவர், அதிகம் யோசிப்பவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக பார்க்கணும்னா கஞ்சத்தனம் அதிகமாக உள்ளவர். நீ என்ன ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிற அப்படின்னு பயன்படுத்துகிறோம்ல, அதைத்தான் ஆங்கிலத்தில் டைட் ஃபிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறோம். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ அன் எக்ஸாம்பிள், தட் இஸ் ராஜ் இஸ் ஸோ டைட் ஃபிஸ்டட் தட் ஹி ஓன்ட் ஈவன் பை எ கப் ஆஃப் டீ. ராஜுங்கிறவர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறாரு, அவர் ஒரு டீ கூட வாங்கி குடிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் நமக்கு சொல்லுது. ஸோ வி ஹாவ் காட் அனதர் வே ஆஃப் சேயிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃபிஸ்டட். டைட் ஃபிஸ்டடுக்கு பதிலாக க்ளோஸ் ஃபிஸ்டட் அப்படிங்கிற இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷனையும் பயன்படுத்தலாம். க்ளோஸ் ஃபிஸ்டடுக்கும் டைட் ஃபிஸ்டடுக்கும் ஒரே அர்த்தம் தான், ஒரே மீனிங் தான். இதை இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் இடியம் தட் வி லேர்ன் டுடே இஸ் பில்ட் காசில்ஸ் இன் தி ஏர். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் தட் ஆர் நாட் ப்ராக்டிக்கல் அண்ட் இம்பாசிபிள். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல வீடு கட்டுறது அப்படின்னு கிராமத்துலலாம் சொல்லுவாங்களே, அதையும் பயன்படுத்தலாம். அல்லது மனக்கோட்டை கட்டுறது, அதையும் பயன்படுத்தலாம். இல்லை எந்த நேரமும் கற்பனை உலகத்திலையும் மிதக்கிறது, அதையும் கூட இதுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தையும் அல்லது அது ரியாலிட்டியில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பயன்படுத்துவதற்கு இந்த இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ அன் எக்ஸாம்பிள் தட் இஸ் ராணி பில்ட் காசில்ஸ் இன் தி ஏர் இட் இஸ் நத்திங். ராணிங்கிறவ எந்த நேரமும் மனக்கோட்டையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, அவள் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் நம்ம எடுத்துறீங்களா. The next idiom that we learn today is shedding crocodile tears. The meaning is show sadness that is not real or sincere. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலை கண்ணீர் வடிக்காத, அப்படி இல்லைன்னா நீலி கண்ணீர் வடிக்காத அப்படின்னு கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதைத்தான் ஆங்கிலத்தில் ஷெட்டிங் க்ரொக்கடைல் டீயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தும். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ அன் எக்ஸாம்பிள் தட் இஸ் ஹீ கன்வின்ஸ்டு எவ்ரி ஒன் பை ஷெட்டிங் க்ரொக்கடைல் டீயர்ஸ். அவன் நீலி கண்ணீர் வடித்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஸோ வி ஹவ் காட் அனதர் டூ வேஸ் ஆஃப் சேயிங் தட் ஆர் வீப் க்ரொக்கடைல் டீயர்ஸ் அண்ட் ட்ரை க்ரொக்கடைல் டீயர்ஸ். இது எல்லாத்துக்குமே நீலி கண்ணீர் வடிக்கிறது அல்லது முதலை கண்ணீர் வடிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். நீலி கண்ணீர் எல்லாம் முதலை கண்ணீர்னா பெரிய விஷயமா இல்லைங்க, சும்மா போலியாக அழுகிறது, போலியாக வருத்தப்படுறது, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் த வீடியோ செஷன். So you are most welcome to write down the examples of your own and paste it in the comment section. If you like the video, please subscribe and share with your friends. Our aim is to make people speak like native speakers. So thank you for patiently watching.